ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வந்துருக்குறோம்னா நம்மளோட வாழைத்தோட்டுக்கு வந்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட வாழைக்கண்ணு சைடில் பார்த்திங்கன்னா இது போல் நிறையா இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே விட்டோம்னா இந்த பெரிய செடி வந்து பாதிக்கப்படும், இதோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இந்த வாழைக்கண்ணெல்லாம் வந்து இப்போ நம்ம வெட்டிட்டு போகிறோம். வெட்டிட்டு நெக்ஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணணும், இது போல் வெட்டிடணும். இந்த பெரிய பெரிய கண்ணை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் வந்து வெட்டிடணும். இது போல் இப்படி வெட்டுறதுனால வந்து வாழை பெரிய வாழை மரம் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதோடய தார் வந்து நல்லா சைஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும். அந்த ரீசனுக்காக நம்ம வந்து இதெல்லாம் வந்து சுத்த பண்ணிடணும். இப்படி இப்படி சுத்த பண்ணிவிட்டு இது போல் தேவையில்லாத கண்ணெல்லாம் வந்து வெட்டி எடுத்துடணும். நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டோம்னா செடி வந்து நல்லாயிருக்கும், வாழை மரத்தோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, இது போல் வெட்டி எடுத்துட்டோம் பாருங்க. நெக்ஸ்ட் இது வெட்டதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.